ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாத் ஹேர் கிளிப் தான் பண்ண போகிறேன். 21 சென்டிமீட்டர் நீளமும் 13 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பீஸை வந்துட்டு ரெண்டாக மடக்கி இதே மாதிரி எட்ஜஸில் கை நூல் போட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். மெஷின் இருக்குது அப்படின்னா மெஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி நல்ல பக்கத்துக்கு இதை திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டிச் பண்ணியிருக்க இடம் சென்டரில் வர மாதிரி போட்டுக்கோங்க. இனி ரெண்டு எண்டு பகுதியும் சென்டரில் வர மாதிரி மடக்கி போட்டுக்கோங்க. இனி சென்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சென்டர் பீஸை பிடிச்சு குட்டி குட்டி சுருக்கு வர மாதிரி இதே மாதிரி மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதையுமே கை நூல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதே கிளாத்லேயே ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸை மூணாக மடக்கி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிருக்கிற இந்த போலை சென்டரில் இந்த ஸ்டிச்சிங் தெரியாத மாதிரி இந்த பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா குட்டி குட்டி முத்துக்கள் தான் எடுத்திருக்கேன். இந்த முத்துக்களை வந்துட்டு ஒரு சைடில் ஒரு 15-20 வர மாதிரி கை நூல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். முத்து வைக்கிறது நம்மளோட விருப்பம்தான். கலர்ஃபுல் முத்து வைக்கணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு சைடு வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம், இல்லை 4 சைடு வைக்கணுனாலுமே வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான கிளிப்ஸ் பண்ணுறதுக்கு வெறும் 3 மினிட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணி எடுக்கலாம். நம்ம கையாலேயே நமக்கு பிடிச்ச மாதிரி கிளிப்ஸ் ரெடி பண்ணி அதை நம்ம வைக்கும்போது அதோட சந்தோஷமுமே தனி தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இனி உள்ளாடி லேயரில் அந்த தையல் தெரிகிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். வெளியில் தையல் தெரியாது. இனி பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் தான் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் வந்துட்டு சென்டரில் இருக்கிற இந்த பீஸை எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இதில் வச்சு விடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். இனி இதில் வந்துட்டு வச்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த சென்டரில் எடுத்த பீஸ் வச்சு விட்டுக்கிறேன். இனி பின்னாடி இந்த கிளிப்பையும் இந்த கிளாத்தோட சேர்த்து கம் போட்டு ஒட்டி விட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சூப்பரான ஒரு கிளிப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணிடலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.